பாபா நினைவினில் பாபா கண்களிலும் என் பாபா உள்ளத்தில் பாபா நினைவினில் பாபா கண்களிலும் என் பாபா கடலின் ஆழம் சென்று அனுபவம் செய்தேனே கடலின் ஆழம் சென்று அனுபவம் செய்தேனே காலமெல்லாம் நான் மறவேனே காலமெல்லாம் மறவேனே காலமெல்லாம் மறவேனே உள்ளத்தில் பாபா நினைவினில் பாபா கண்களிலும் என் பாபா உள்ளத்தில் பாபா நினைவினில் பாபா கண்களிலும் என் ஓம் சாந்தி. 22/7/20 சாக்கார முரளி. இன்றைய வாணியில் பாபா நமக்கு யார் முன்னால் அமர்ந்திருக்கிறோம்? அப்பா முன்னால் அமர்ந்திருக்கிறோம், டீச்சர் முன்னால் அமர்ந்திருக்கிறோம். டீச்சர் முன்னால் அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சாலுமே தந்தை மற்றும் குரு மூவருடைய நினைவு என்பது தானாகவே வருகின்றது. அப்பாவும் ஆத்மாவாக இருக்கின்றார், டீச்சரும் ஆத்மாவாக இருக்கின்றார், குருவும் ஆத்மாவாக இருக்கின்றார். மேலும் பாபா இன்று ஸ்தூலம் மற்றும் சூக்ஷ்ம தேகதாரிகளை நினைவு செய்ய வேண்டாம். நாம் எல்லையற்ற நடிகர்களாக இருக்கின்றோம். நாம் நம்முடைய வீட்டையும் தந்தையையும் நினைவு செய்ய வேண்டும். அலௌகீக சேவை செய்வதற்கான மிக நல்ல நமக்கு நேரம் கிடைத்திருக்கின்றது. இதில் பிஸியாக இருக்க வேண்டும். வேறு யாரும் இந்த ஒரு சேவை செய்ய முடியாது. பிராமணர்கள் நீங்களே இந்த அலௌகீக ஆன்மீக சேவை செய்கின்றீர்கள் என்று பாபா கூறுகின்றார். மேலும் பாபா இன்று புத்தியினுடைய லைன் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பொருள் மீதும் யாரையும் நீங்கள் நினைவு செய்யக்கூடாது. அப்போதுதான் பாவங்கள் அழிந்து போகும். 8 மணி நேரம் யார் ஆத்ம அபிமானியாக இருக்கின்றார்களோ அவர்களே உண்மையான சேவகர்களாக இருக்கின்றார்கள், கடவுளின் உதவியாளர்களாக இருக்கின்றார்கள். மேலும் பாபா இன்று சார்ட் பற்றி கூறுகின்றார். சார்ட்டில் நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்மளுடைய முன்னேற்றத்தின் பக்கம் நம்மளுடைய நிலை போகின்றதா இல்லை நமக்கு குறைகின்றதா என்பதில் நாம் கவனம் கொடுக்க வேண்டும். மேலும் பாபா நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் எளிமையானது. விலை உயர்ந்த வஸ்துக்களை நாம் அணியக்கூடாது. வானப்பிரஸ்திகளாக இருக்கின்றோம். நாம் சிறியவர்களானாலும் பெரியவர்களானாலும் அனைவரும் இப்போது வானப்பிரஸ்த நிலையில் இருக்கின்றோம் என்று பாபா இன்று விளக்கமாக கூறுகின்றார். வாருங்கள், இன்றைய முழு முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 22/7/20 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உயர்ந்த ராயல் மாணவர்களாக இருக்கிறீர்கள். டீச்சர் மற்றும் சத்குருவின் நினைவில் இருக்க வேண்டும். ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். கேள்வி: யார் தங்களை எல்லையற்ற நடிகர்களாக உணர்ந்து நடக்கிறார்களோ அவர்களது அடையாளங்களை சொல்லுங்கள். பதில்: அவர்களது புத்தியில் எந்த விதமான சூக்ஷ்ம அல்லது ஸ்தூல தேகதாரியின் நினைவு இருக்காது. அவர்கள் ஒரு தந்தையையும் சாந்திதாம வீட்டையும் நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் பெருமை எல்லாம் அந்த ஒருவருக்கே இருக்கிறது. தந்தை எப்படி முழு உலகிற்கும் சேவை செய்கிறாரோ, பதீத்தமானவர்களை தூய்மையாக மாற்றுகிறாரோ, அதே போல குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக சேவை செய்பவர் ஆகிறார்கள். ஓம் சாந்தி. இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையின் முன் அமர்ந்திருக்கிறீர்களாம்.
என முதன் முதலில் தந்தை குழந்தைகளுக்கு எச்சரிக்கை செய்கின்றார். நாம் தந்தையின் முன்னாலும் அமர்ந்திருக்கின்றோம், டீச்சர் முன்னாலும் அமர்ந்திருக்கின்றோம் என்பது புத்தியில் கொண்டு வாருங்கள். நாம் ஆத்மாக்கள் என்பதே நம்பர் ஒன் விஷயமாக இருக்கின்றது. தந்தையும் ஆத்மா, டீச்சரும் ஆத்மா, குருவும் ஆத்மா, மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள். இந்த புதிய விஷயத்தை நீங்கள் கேட்கிறீர்கள், பாபா நாங்கள் கல்ப கல்பமாக இதை கேட்டுக்கொண்டு வருகிறோம் என நீங்கள் சொல்கிறீர்கள். எனவே தந்தை கற்பிக்கின்றார், நாம் ஆத்மாக்கள் இந்த கர்ம இந்திரியங்கள் மூலமாக கேட்கிறோம் என்பது புத்தியின் நினைவு இருக்க வேண்டும். இந்த ஞானம், இந்த நேரமே மிக உயர்ந்த பகவான் மூலமாக குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கின்றது. அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கின்றார். அவர் ஆஸ்தி தருகிறார். எந்த ஞானத்தை தருகின்றார்? அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார், அதாவது வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். எத்தனை பேரை அழைத்து செல்வார்? இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கொசு கூட்டம் போல அனைத்து ஆத்மாக்களும் போக வேண்டும். சத்யுகத்தில் ஒரே தர்மம், தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் இருக்கின்றன. குழந்தைகள் உங்களுக்கு சித்திரங்களை கொண்டு புரிய வைப்பது மிகவும் எளிது. எப்படி? இது இங்கிலாந்து, இது இந்த நாடு என குழந்தைகளுக்கு மேப் வைத்து புரிய வைக்கிறார்கள் அல்லவா? பிறகு அது நினைவிற்கு வருகிறது. இதுவும் அப்படித்தான் ஒவ்வொரு மாணவருக்கும் புரிய வைக்கப்படுகிறது. சிவாய நமக, மிக உயர்ந்தவர் பகவான் என்ற புகழும் ஒருவருக்கு மட்டுமே இருக்கின்றது. படைக்கும் தந்தை வீட்டிற்கு பெரியவராக இருக்கின்றார் அல்லவா? அவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, இவர் முழு எல்லையற்ற வீட்டின் தந்தையாக இருக்கின்றார். இவர் பிறகு டீச்சராகவும் இருக்கின்றார், உங்களுக்கு கற்பிக்கின்றார். எனவே குழந்தைகள் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மாணவர்கள் நீங்களும் ராயலாக இருக்கிறீர்கள். நான் சாதாரண உடலில் வருகிறேன் என தந்தை சொல்கின்றார். பிரஜாபிதா பிரம்மாவும் நிச்சயம் இங்கே தேவை. அவர் இல்லாமல் வேலைகள் எப்படி நடக்க முடியும்? மேலும் அவர் முதியவராகவும் இருக்க வேண்டும், ஏனென்றால் தத்தெடுக்கின்றார் அல்லவா? எனவே முதியவராக இருக்க வேண்டும். கிருஷ்ணரோ குழந்தையாக இருக்கின்றார். குழந்தையால் பேச முடியாது, முதியவரே பொருத்தமாக இருக்கின்றது. குழந்தையை யாராவது அப்பா என்று சொல்வார்களா என்ன? நாம் யாருக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்றோம் என்பது குழந்தைகளின் புத்தியில் வர வேண்டும். மனதில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மாணவர் எங்கே அமர்ந்திருந்தாலும் அவரது புத்தியில் தந்தையின் நினைவு வரும், டீச்சரின் நினைவும் வரும். அவர்களுக்கு தந்தை வேறாக, டீச்சர் வேறாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தந்தை, டீச்சர், குருவாக ஒருவரே இருக்கின்றார். இந்த பாபாவும் மாணவராக இருக்கின்றார். பிரம்ம பாபா படித்து கொண்டு இருக்கின்றார். உடலை மட்டும் கடனாக கொடுத்திருக்கின்றார். மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது. உங்களைப் போலவே இருக்கின்றார். இவருடைய ஆத்மாவு நீங்கள் எதை புரிந்திருக்கிறீர்களோ அதையே அவரும் புரிந்து கொள்கின்றார். பெருமை எல்லாம் ஒருவருக்கு மட்டுமே இருக்கின்றது. அவரையே பிரபு, ஈஸ்வர் என்றெல்லாம் சொல்கிறார்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து ஒரு பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். மற்றபடி அனைத்து சூக்ஷ்ம அல்லது ஸ்தூல தேகதாரிகளை மறந்துவிடுங்கள். நீங்கள் சாந்திதாமத்தில் வசிப்பவர்கள். நீங்கள் எல்லையற்ற நடிகர்களாக இருக்கின்றீர்கள். இந்த விஷயங்களை எல்லாம் வேறு யாரும் அறிவதில்லை. உலகில் உள்ள யாருக்கும் தெரியாது. இங்கே யார் வருகிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். மேலும் தந்தையின் சேவைக்கு வருகிறார்கள். இறைவனின் உதவியாளர்களாக இருக்கின்றார்கள். தந்தையும் உதவி செய்யவே வந்திருக்கின்றார். பதீத்தமானவர்களை தூய்மையாக்கும் உதவி செய்கின்றார். ராஜ்யத்தை இழந்து பிறகு எப்போது துக்கப்படுகிறார்களோ அப்போது தந்தையை அழைக்கின்றார்கள். யார் ராஜ்யத்தை கொடுத்தாரோ அவரையே அழைக்கின்றார்கள். தந்தை சுகதாமத்தின் அதிபதியாக வந்திருக்கின்றார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும்.
உலகில் உள்ள யாருக்கும் இது தெரியாது. சொல்லப்போனால் பாரதவாசிகள் எல்லோரும் ஒரு தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் முக்கிய தர்மமாக இருக்கின்றது. எனவே இது எப்போது இல்லாமல் போகிறதோ அப்போது தந்தை வந்து நிச்சயம் இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்வார். யாரை முழு உலகமும் அல்லாஹ் காட் என சொல்லி அழைக்கிறார்களோ அந்த பகவான் இங்கே நாடகப்படி கல்ப முன்னர் போலவே வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். பிராமன் தேவி தேவதாய நமக என்று பாடவும் செய்கிறார்கள். அதில் சத்திரியர்களை சொல்வதில்லை, பிராமன் தேவி தேவதாய நமக என்றுதான் சொல்கிறார்கள். ஏனென்றால் சத்திரியர்கள் இரண்டு கலைகள் குறைந்தவர்களாகவே இருக்கிறார்கள். புது உலகையே சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். திரேதாயுகத்தை புது உலகம் என்று சொல்லப்படுவது இல்லை. முதன் முதலில் சத்யுகம் முற்றிலும் புது உலகமாக இருக்கிறது. இது பழையதிலும் பழைய உலகமாக இருக்கின்றது. பிறகு புதியதிலும் புதிய உலகமாக மாறிவிடும். நாம் இப்போது அந்த உலகிற்கு போகின்றோம். அதனால் நாங்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆகின்றோம் என குழந்தைகளும் சொல்கிறீர்கள். கதையும் சத்திய நாராயணுடையதாக இருக்கின்றது. இளவரசர் ஆகும் கதை என்று சொல்வதில்லை, சத்திய நாராயணரின் கதை. அவர்கள் நாராயணரை தனியாக நினைக்கிறார்கள். ஆனால் நாராயணருக்கு எந்த வாழ்க்கை வரலாறும் கிடையாது. ஞான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. எனவே 7 நாட்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 7 நாட்கள் பட்டியில் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக இங்கே பட்டியில் இருக்க வேண்டும் என்பதும் கிடையாது. இல்லையென்றால் பட்டியில் சாக்குப்போக்கு சொல்லி அநேகர் இங்கே வந்து விடுவார்கள். காலை மற்றும் மாலை வேளைகளில் வகுப்பு நடக்கிறது. மத்தியத்தில் வாயுமண்டலம் நன்றாக இருப்பதில்லை. இரவு 10 மணியிலிருந்து 12 மணி வரை மிகவும் கெட்ட நேரமாக இருக்கின்றது. இங்கே நினைவிலிருந்து சதோ பிரதானம் ஆவதற்கு குழந்தைகள் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அங்கே நீங்கள் இரவு பகலால தொழில் வேலைகளில் இருக்கிறீர்கள். அப்படியும் பலர் இருக்கிறார்கள். இன்னும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேலை செய்து கொண்டே படிக்கவும் செய்கின்றார்கள். இங்கும் நீங்கள் படிக்கிறீர்கள். எனவே கற்பிக்கும் டீச்சரை நினைவு செய்ய வேண்டும். நல்லது, டீச்சர் என புரிந்து நினைவு செய்தாலும் தந்தை, டீச்சர், குரு மூவரும் ஒன்றாக நினைவிற்கு வந்துவிடுகிறார்கள். உங்களுக்கு மிகவும் எளிதாக இருப்பதால் உடனே நினைவிற்கு வர வேண்டும். இவர் நமது தந்தையாக இருக்கின்றார், டீச்சர் மற்றும் குருவாகவும் இருக்கின்றார். மிக உயர்ந்தவர் தந்தை. அவரிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுகின்றோம். நாம் நிச்சயம் சொர்க்கத்திற்கு போவோம். சொர்க்கத்தின் ஸ்தாபனை நிச்சயம் ஏற்பட வேண்டும். உயர்ந்த பதவி பெறுவதற்கே நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள். இதுவும் உங்களுக்கு தெரியும். மனிதராக இருப்பவர்களுக்கே எல்லாம் தெரிய வரும். உங்கள் சப்தம் பரவிக்கொண்டே இருக்கும். பிராமணர்கள் உங்களுடையது அலௌகீக தர்மம். ஸ்ரீமத் படி அலௌகீக சேவையில் பிஸியாக இருக்க வேண்டும். நீங்கள் ஸ்ரீமத் படி எவ்வளவு உயர்ந்த காரியங்கள் செய்து வருகின்றீர்கள் என்பதும் மனிதர்களுக்கு தெரிந்துவிடும். உங்களைப் போல அலௌகீக சேவை வேறு யாரும் செய்ய முடியாது. பிராமண தர்மத்தை சேர்ந்த நீங்களே இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறீர்கள். எனவே அப்படிப்பட்ட வேலைகளில் இறங்கிவிட வேண்டும். இதை செய்வதிலேயே பிஸியாக இருக்க வேண்டும். தந்தையும் பிஸியாக இருக்கின்றார் அல்லவா? நீங்கள் ராஜதானியை ஸ்தாபனை செய்கிறீர்கள். இங்கே பஞ்சாயத்தார் ஒன்று சேர்ந்து ஊரை பராமரித்து வருகின்றார்கள். இங்கே நீங்கள் மறைமுகமாக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் மறைமுகமாக பிறர் அறியாத வீரர்களாக வன்முறை அற்றவர்களாக இருக்கின்றீர்கள். குப்த வீரர்களாக இருக்கின்றீர்கள். இதன் அர்த்தத்தையும் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. நீங்கள் இரட்டை அஹிம்சை சேனையாக இருக்கிறீர்கள். விகாரத்தின் இம்சையே பெரிய இம்சையாக இருக்கின்றது. அது பதீதமாக்குகின்றது.
அதையே ஜெயிக்க வேண்டும். காமம் மகா விரோதி என்பது பகவான் வாக்கு. இதன் மீது வெற்றி பெறுவதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகின்றீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகை வென்றவர்களாக இருக்கின்றார்கள் அல்லவா? பாரதம் உலகை வென்று இருந்தது. இவர்கள் எப்படி உலகிற்கு அதிபதியானார்கள்? இதையும் வெளியில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இதை புரிந்து கொள்வதற்கு பெரிய பரந்த புத்தி தேவை. பெரிய பெரிய பரீட்சைக்கு படிப்பவர்கள் பரந்த புத்தி உடையவர்களாக ஆகிறார்கள் அல்லவா? நீங்கள் ஸ்ரீமத் படி தனது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றீர்கள். உலகில் அமைதி இருந்தது. அப்போது வேறு எந்த ராஜ்யமும் இருக்கவில்லை என்பதை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். சொர்க்கத்தில் வெறும் அமைதி மட்டும் இருக்க முடியாது. சொர்க்கத்தை அல்லாவின் தோட்டம் என்று சொல்கிறார்கள். வெறும் தோட்டம் மட்டும் இருக்குமா என்ன? மனிதர்களும் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் சொர்க்கத்தின் அதிபதியாகிக் கொண்டிருக்கின்றோம் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும், மேலும் உயர்ந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் வெளியில் உள்ள சுகம் எதையும் விரும்புவது கிடையாது. இந்த நேரம் நீங்கள் மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் மாமியார் வீட்டிற்கு போகிறீர்கள். இது உங்கள் அப்பா வீடாக இருக்கின்றது. இங்கே உங்களுக்கு இரண்டு தந்தையர்கள் கிடைத்திருக்கின்றார்கள். ஒருவர் மிக உயர்ந்த நிராகார், மற்றவர் சாக்கார். அவரும் மிக உயர்ந்தவராக இருக்கின்றார். இப்போது நீங்கள் மாமியார் வீடான விஷ்ணுபுரிக்கு போகின்றீர்கள். அதை கிருஷ்ணபுரி என்று சொல்ல மாட்டார்கள். குழந்தைகளுக்கு புரி இருப்பதில்லை. விஷ்ணுபுரி என்றால் லக்ஷ்மி நாராயணருடைய புரி. உங்களுடையது ராஜ்யோகம். எனவே நிச்சயம் நரனிலிருந்து நாராயணன் ஆவீர்கள். குழந்தைகள், நீங்களே கடவுளின் மிக உண்மையான உதவியாளராக இருக்கின்றீர்கள். யார் குறைந்தது 8 மணி நேரம் ஆத்மா அபிமானியாக இருக்க முயற்சி செய்கிறார்களோ அவர்களே உண்மையான கடவுளின் உதவியாளர் என தந்தை சொல்கின்றார். எந்த கர்ம பந்தனமும் இருக்கக்கூடாது. அப்போது உதவியாளராக மாற முடியும். மேலும் கர்மாதீத நிலையும் ஏற்பட முடியும். நரனிலிருந்து நாராயணர் ஆக வேண்டும் என்றால் கர்மாதீத நிலை நிச்சயம் ஏற்பட வேண்டும். கர்ம பந்தனம் இருந்தால் தண்டனை பெற நேரிடும். நினைவின் முயற்சி மிக கடுமையாக இருக்கின்றது என்பதை குழந்தைகள் தாமே புரிந்து கொள்கிறீர்கள். யுக்தி மிக எளிதாக இருக்கின்றது. தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். பாரதத்தில் பழைய யோகம் பிரசித்தமானது. யோகத்திற்காகவே ஞானம், அதை தந்தை வந்து கற்பிக்கின்றார். கிருஷ்ணர் ஒன்றும் யோகம் கற்பிப்பது கிடையாது. கிருஷ்ணருக்கு சுயதர்சன சக்கரத்தை கொடுத்து விட்டார்கள். அந்த சித்திரமும் எவ்வளவு தவறாக இருக்கின்றது. இப்போது நீங்கள் எந்த சித்திரத்தையும் நினைவு செய்ய வேண்டியது கிடையாது. எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். யார் மீதும் புத்தி போகக்கூடாது. புத்தியின் லைன் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இது படிக்கும் நேரமாக இருக்கின்றது. உலகை மறந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்போது பாவங்கள் அழிந்து போகும். நீங்கள் முதன் முதலில் அசரீரியாக வந்தீர்கள். பிறகு நீங்கள் அப்படியே போக வேண்டும் என தந்தை சொல்கின்றார். நீங்கள் ஆல்ரவுண்டராக இருக்கிறீர்கள். அவர்கள் எல்லைக்குட்பட்ட நடிகர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் எல்லையற்ற நடிகர்களாக இருக்கின்றீர்கள். நாம் அநேக முறை பாகத்தை நடித்திருக்கின்றோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அநேக முறை நீங்கள் எல்லையற்ற உலகிற்கு அதிபதியாக ஆகுகிறீர்கள். இந்த எல்லையற்ற நாடகத்திற்குள் சின்ன சின்ன நாடகங்களும் அநேக முறை நடந்து கொண்டே இருக்கின்றன. சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரையிலும் எவையெல்லாம் நடந்தனவோ அவைகள் திரும்பவும் நடந்து கொண்டே இருக்கின்றன. மேலே இருந்து கடைசி வரை எல்லாம் உங்கள் புத்தியில் இருக்கின்றது. மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம் மற்றும் இந்த சிருஷ்டியின் சக்கரம், அவ்வளவுதான். மற்ற எந்த இடமும் உங்கள் வேலைக்கு ஆகாது. உங்கள் தர்மம் மிகுந்த சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது.
அவர்களுடைய நேரம் வரும்பொழுது அவர்கள் வருவார்கள். வரிசை கிரமமாக எப்படி எப்படியெல்லாம் வந்தார்களோ அப்படியே திரும்ப போவார்கள். நாம் மற்ற தர்மங்களை பற்றி என்ன வர்ணனை செய்வது? உங்களுக்கு ஒரு தந்தையின் நினைவு மட்டும் இருக்க வேண்டும். சித்திரங்கள் முதலிய எல்லாவற்றையும் மறந்து ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். பிரம்மா விஷ்ணு சங்கரையும் நினைக்க கூடாது, ஒருவரை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். பரமாத்மா லிங்கமாக இருக்கின்றார் என அவர்கள் நினைக்கின்றார்கள். இப்போது லிங்கத்தை போல ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும்? லிங்கம் எப்படி ஞானம் கொடுக்க முடியும்? பிரேரணை மூலமாக ஏதாவது ஒளிபெருக்கி வைத்து அதன் மூலமாக கேட்பீர்களா? பிரேரணை மூலம் எதுவும் நடப்பது கிடையாது. அதற்காக சங்கரர் பிரேரணை கொடுக்கின்றார் என்பதும் கிடையாது. இவைகள் எல்லாம் நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளன. அழிவு ஏற்பட்டே ஆக வேண்டும். நீங்கள் எப்படி சரீரத்தின் மூலமாக பேசுகிறீர்களோ அதே போல பிரம்மாத்மாவும் குழந்தைகள் உங்களோடு பேசுகின்றார். அவரது பாகமே தெய்வீகமானதாகவும் அலௌகிகமானதாகவும் இருக்கின்றது. பதீத்தமானவர்களை தூய்மையாக மாற்றுபவர் ஒரு தந்தை மட்டுமே. எனது பாகம் அனைவரையும் விட வித்தியாசமாக இருக்கிறது என தந்தை சொல்கின்றார். கல்ப முன்னர் யார் வந்திருப்பார்களோ அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். எவையெல்லாம் நடந்து முடிந்தனவோ அது நாடகம். அதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருப்பது இல்லை. பிறகு முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வைக்க வேண்டும். அதற்காக நாடகப்படி நமது குறைந்த முயற்சி நடக்கின்றது என்பது கூடாது. பிறகு பதவியும் மிக குறைந்ததாகிவிடும். முயற்சியின் வேகத்தை கூட்ட வேண்டும். நாடகத்தின் மீது விட்டுவிட வேண்டாம். தனது சார்ட்டை பார்த்து கொண்டே இருங்கள். தனது சார்ட்டில் நன்மை அதிகமாகி கொண்டே போகிறதாம், குறைவதில்லைதானே என்பதை குறிக்க வேண்டும். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இங்கே உங்களிடம் பிராமணர்களின் சகவாசம் இருக்கின்றது. வெளியில் அனைவரும் கெட்ட சகவாசத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் தலைகீழாகவே சொல்கிறார்கள். இப்போது தந்தை உங்களை கெட்ட சகவாசத்திலிருந்து விடுவிக்கின்றார். மனிதர்கள் கெட்ட சகவாசத்திற்கு ஆளாகி தங்கள் வாழ்க்கை முறை, ஆடைகள் முதலிய எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார்கள். தேசத்தையும் வேசத்தையும் மாற்றிவிட்டார்கள். இதுவும் தங்கள் தர்மத்தை அவமதிப்பதை போல உள்ளது. எப்படி எப்படி எல்லாம் சிகை அலங்காரம் செய்து கொள்கிறார்கள். அதனால் தேக அபிமானம் வந்துவிடுகிறது. சிகை அலங்காரத்திற்கு மட்டும் 100-150 ரூபாய் செலவழிக்கிறார்கள். இதைத்தான் அதிகபட்ச தேகபிமானம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் ஒருபொழுதும் ஞானம் பெற முடியாது. முற்றிலும் எளிமையாக இருங்கள் என தந்தை சொல்கின்றார். விலை உயர்ந்த சேலை கட்டுவதாலும் தேக அபிமானம் வருகின்றது. தேக அபிமானத்தை உடைப்பதற்கு அனைத்தையும் லேசாக்கி விட வேண்டும். நல்ல பொருட்கள் தேக அபிமானம் பெற வைக்கின்றது. நீங்கள் இந்த நேரம் வனவாசத்தில் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு பொருளிலிருந்தும் மோகத்தை நீக்க வேண்டும். மிகவும் சாதாரணமாக இருக்க வேண்டும். கல்யாணம் போன்றவைகளுக்கு போகும்போது வண்ண ஆடைகளை உடுத்தி செல்லுங்கள். உறவை காக்க உடுத்த வேண்டும். பிறகு வீட்டிற்கு வந்து களைந்து விட வேண்டும். நீங்கள் சப்தத்தை கடந்து போக வேண்டும். வான பிரஸ்திகள் வெள்ளை உடையில் இருப்பார்கள். நீங்கள் சிறியவர் பெரியவர் ஒவ்வொருவரும் வான பிரஸ்திகளாக இருக்கின்றீர்கள். சிறு குழந்தைகளுக்கும் சிவபாபாவின் நினைவு ஊட்ட வேண்டும். இதில்தான் நன்மை இருக்கின்றது. இப்போது நாம் ஷிவ் பாபாவிடம் போக வேண்டும். அவ்வளவுதான் நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: நமது எந்த நடத்தையும் தேக அபிமானத்தோடு இருக்கக்கூடாது என்பதில் சதா கவனம் வையுங்கள். மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும்.
எந்த ஒரு பொருள் மீதும் ஆசை வைக்க கூடாது. கெட்ட சகவாசத்திலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நினைவின் முயற்சியால் அனைத்து கர்ம பந்தனங்களையும் உடைத்து கர்மாதீதாக வேண்டும். குறைந்தது 8 மணி நேரம் ஆத்ம அபிமானியாக இருந்து கடவுளின் மிக உண்மையான உதவியாளராக வேண்டும். வரதானம் சதா இல்லையற்ற நிலையில் உறுதியாக இருக்கும் பந்தனமற்ற ஜீவன் முக்தர் ஆகுங்கள். சதா எல்லையற்ற நிலையில் உறுதியாக இருக்கும் பந்தனமற்ற ஜீவன் முக்தர் ஆகுங்கள். தேக அபிமானம் எல்லைக்குட்பட்ட நிலை மற்றும் ஆத்ம அபிமானம் எல்லையற்ற நிலை. தேகத்தில் வருவதால் அநேக கர்ம பந்தனங்களில் எல்லைக்குள் வரவேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் எப்போது ஆத்மா ஆகிவிடுகிறீர்களோ அப்போது இந்த எல்லா பந்தனங்களும் முடிந்து போய் விடுகின்றன. பந்தனமற்றவரே ஜீவன் முக்தர் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல யார் எல்லையற்ற நிலையில் உறுதியாக இருக்கின்றாரோ அவர் உலகின் வாயுமண்டலம், வைப்ரேஷன், தமோகுண உணர்வுகள், மாயாவுடனான யுத்தம் போன்ற எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு விடுகின்றார்கள். இதைத்தான் ஜீவன் முக்த நிலை என்று சொல்லப்படுகின்றது. அதை சங்கமிகத்தில்தான் அனுபவம் செய்ய வேண்டும். ஸ்லோகன் நிக்ஷய புத்தியின் அடையாளம் உறுதி செய்யப்பட்ட வெற்றி மற்றும் கவலையின்மை. வீணானவைகள் வர முடியாது. ஓம் சாந்தி.